மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை. ஓசோ தொடர்ச்சி பாகம் 6. அதனால் ஓய்வு பெற விரும்புகிறவர்கள் எல்லோரும் ஓய்வு பெறுவதற்கு முன் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 5 அல்லது 6 வருடங்களில் செத்துப்போகிறார்கள். 70 வயதில் செத்துப்போயிருக்க வேண்டியவர் 65 வயதிலேயே செத்துப்போகிறார். 80 வயதில் செத்துப்போகிறவர் 75 செத்துப்போகிறார். ஓய்வு பெற்ற அடுத்த 10 அல்லது 15 வருடங்கள் மரணத்திற்கு தயார் செய்வதிலேயே முடிந்துவிடும். வேறு எதையுமே சாதிக்க மாட்டார். காரணம், வாழ்க்கையில் தான் பயனற்றதாகிவிட்டது அவருக்கு தெரியும். அவருக்கு வேலை இல்லை. சாலையில் யாரும் அவருக்கு காலை வணக்கம் சொல்வதில்லை. அவர் அலுவலகத்தில் இருந்தபோது வேறு மாதிரி இருந்தது. இப்போது யாரும் அவரை பார்ப்பதில்லை. காரணம், இப்போது அவர்கள் வேறு யாருக்கோ வணக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது. எல்லாமே பொருளாதார அடிப்படையில் தான் இயங்குகின்றன. புதிய மனிதர்கள் அலுவலகத்தில் வந்துவிட்டார்கள். இப்போது அவர்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு இந்த மனிதனுக்கு வணக்கம் சொல்ல நேரமில்லை. அவர்கள் இவரை மறந்து விடுவார்கள். இப்போது திடீரென்று தான் பயனற்று விட்டதாக உணரத் துவங்கிவிட்டார். தான் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டதாக உணர்கிறார். அவரால் யாருக்கும் பயனில்லை. குழந்தைகள் கூட அவர்களுடைய மனைவிகளோடு நேரம் கழித்து கொண்டிருக்கிறார்கள். சினிமாவுக்கு போகிறார்கள். அவருக்கு தெரிந்தவர்கள் எல்லோரும் மெதுவாக சுடுகாட்டை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர் தேவைப்பட்ட மனிதர்களுக்கு கூட அவர் இப்போது பயனற்று போய்விட்டார். திடீரென்று வளைய துவங்கிவிட்டார். மரணத்திற்காக தன்னை திறந்து வைக்கிறார். எப்போதும் மனிதனுடைய உள்ளுணர்வு உள்ளே ஆரோக்கியமாக இருக்கிறது. முதலில் அவன் உள்ளுணர்வு இருப்பதை உணரும்போது. வழக்கமாக உள்ளிருப்பதை நாம் உணர்வதில்லை. நம் கவலையெல்லாம் உடல், கை, கால், தலை, இதயத்தை பற்றிதான். நான் என்கிற எண்ணமே இல்லை. நம் முழு கவனமும் வீட்டின் மீதுதான். அதில் வசிப்பவரிடம் இல்லை. இது ஓர் ஆபத்தான சந்தர்ப்பம். காரணம், நாளை என் வீடு இடியத் துவங்கியதும் நான் விழுவதைப் போல உணர்கிறேன். அதுவே என்னுடைய நோயாகிவிடுகிறது. ஆனால் என் வீட்டை விட நான் வேறுபட்டவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அங்கே வசிப்பவன், அவ்வளவுதான். பிறகு வீடு இடிந்தால் கூட நான் இருப்பேன். பிறகு அது ஒரு பெரிய மாறுதலை கொடுக்கும். அதுதான் அடிப்படை மாறுதல். பிறகு மரணத்தை குறித்த பயம் விலகிவிடும். தியானம் இல்லாமல் மரணம் குறித்த பயம் விலகாது. அதனால் தியானத்தின் முதல் அர்த்தமே தன்னை தெரிந்து கொள்வதுதான். நாம் உள்ளுணர்வோடு இருக்கிற வரையில் நம் உள்ளுணர்வு எதையோ பற்றி விழிப்போடு இருக்கும். தன்னை பற்றியே நினைக்காது. அதனால்தான் நாம் தனியாக இருக்கும்போது நமக்கு தூக்கம் வருகிற உணர்வு வருகிறது. காரணம், செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஒரு நாளிதழை படிக்கும்போதோ வானொலி கேட்கும்போதோ நாம் விழித்து கொண்டிருப்பதாக உணர்கிறோம். ஒரு மனிதனை ஒரு இருட்டறையில் தனியாக விட்டால் அவனுக்கு தூக்கம் வரும். காரணம், நீ எதையும் பார்க்க முடியாது. உன் உள்ளுணர்வு உனக்கு தேவையில்லை. எதையுமே பார்க்க முடியாத போது தூங்குவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? வேறு தீர்வே கிடையாது. தனியாக இருட்டறையில் நீ தனியாக இருக்கிறாய். பேசுவதற்கு யாருமே இல்லை. யோசிக்க எதுவும் இல்லை. உடனே தூக்கம் உன்னை தழுவிக்கொள்ளும். ஒரு வகையில் தூக்கமும் தியானமும் ஒரே மாதிரிதான். இன்னொரு வகையில் வேறு மாதிரி. தூக்கம் என்றால் நீங்கள் ஒருவித மயக்கத்தில் இருப்பதாக அர்த்தம். தியானம் என்றால் நீ தனியாக இருக்கிறாய், ஆனால் விழிப்போடு இருக்கிறாய். அதுதான் ஒரே வேறுபாடு. உன்னை பற்றிய விழிப்போடு நீங்கள் தனியாக இருந்தால், ஒரு நாள் புத்தருடன் இருந்த ஒருவன் கால்களை ஆட்டி கொண்டிருந்தான். புத்தர் கேட்டார், ஏன் கால்களை ஆட்டுகிறாய்? அவன் பதில் சொன்னான், மறந்து விட்டேன். அது தானாக அசைந்தது. நான் அதை கவனிக்கக்கூட இல்லை. புத்தர் சொன்னார், உன் கால் ஆடுகிறது, ஆனால் உனக்கே தெரியவில்லை. அது யாருடைய கால்? உன்னுடையது. அந்த மனிதன், என் கால்கள் தான், ஆனால் நீங்கள் ஏன் உங்கள் உரையிலிருந்து விலகிவிட்டீர்கள்? தொடருங்கள் என்றான். புத்தர் சொன்னார், நான் என் உரையை தொடரமாட்டேன். காரணம், நான் பேசி கொண்டிருக்கும் மனிதன் மயக்கத்தில் இருக்கிறான். எதிர்காலத்தில் உன் அசைவுகளை பற்றிய விழிப்புணர்வோடு இரு. நான் உனக்கு இரட்டை விழிப்புணர்வு கொடுப்பேன். காலின் அசைவை பற்றிய விழிப்புணர்வு வரும்போது அதை கவனிப்பவரின் விழிப்புணர்வும் பிறப்பெடுக்கும். விழிப்புணர்வு என்பது இரு முனைகளை கொண்டது. அதை பரிசோதித்து பார்த்தால் ஒரு பக்கம் அது வெளிநோக்கி இருக்கும், இன்னொரு பக்கம் அது உன்னை ஊடுருவும். அதனால் தியானத்தின் அடிப்படையே நாம் நம் உடலையும் நம்மையும் பற்றிய விழிப்படைய துவங்குவோம். இந்த விழிப்புணர்வு வளர்ந்தால் மரண பயம் மறைந்துவிடும். மனிதனை மரண பயத்திலிருந்து விடுவிக்காத மருத்துவ விஞ்ஞானம்
அதாவது மெடிக்கல் சயின்ஸ், மனிதன் என்கிற நோயை குணப்படுத்தவே முடியாது. மருந்து விஞ்ஞானம் மனிதனின் வாழ்க்கை நாட்களை அதிகரிக்கவே முயல்கிறது. ஆனால் வாழ்க்கை நாட்களை அதிகப்படுத்துவதன் மூலம் மரணத்திற்கான காத்திருப்பு நேரம் அதிகரிக்கிறது என்பதை தவிர வேறு இல்லை. அதிக நாட்கள் காத்திருப்பதை விட குறைந்த நாட்கள் காத்திருப்பதே நல்லது. வாழ்க்கை நாட்களை அதிகரிப்பதன் மூலமாக மரணத்தை மேலும் பரிதாபத்திற்குரியதாக்குகிறோம். உங்களுக்கு தெரியுமா, மனிதனின் வாழ்க்கையை அதிகரிக்க செய்கிற மருத்துவ விஞ்ஞான நாடுகளில் ஓர் இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் சாகிற உரிமை. ஆங்கிலத்தில் அதற்கு பெயர் யுத்தானாசியா. வயதானவர்கள் தாங்கள் சாகிற உரிமையை அரசியல் சட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள். மருத்துவமனையில் அவர்களின் மரணத்தை பிடித்து வைத்து கொண்டு அவர்கள் வாழ்க்கை கொடுமையானதாக ஆக்குவதாக கருதுகிறார்கள். அது சாத்தியம்தான். ஒரு மனிதனின் பிராணவாயுவை வைத்து அவனது மரணத்தை முடிவில்லாமல் தொங்க வைக்கலாம், அவனை உயிருடன் வைக்கலாம். ஆனால் அது மரணத்தை விட கொடுமையானது. ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் எத்தனை மனிதர்களை மருத்துவமனைகளில் தலைகீழாகவும் அதைவிட கோணலாகவும் எத்தனை பேர்களை வைத்திருக்கிறார்கள் என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். பலரை பிராணவாயுதான் கட்டி காக்கிறது. சாகிற உரிமை அவர்களுக்கு இல்லை. அந்த உரிமையை கொடுக்கும்படி கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் புரிந்து கொண்ட வரையில் இந்த நூற்றாண்டின் இறுதியில் உலகத்தில் வளர்ந்த நாடுகள் பலவற்றில் மனிதனுக்கு சாகிற உரிமை அரசியல் சட்ட உரிமையாகிவிடும். காரணம், ஒரு மனிதனின் விருப்பத்திற்கு எதிராக ஒரு மனிதனை வைத்து கொண்டிருக்கிற உரிமை மருத்துவர்களுக்கு கிடையாது. ஒரு மனிதனின் வயதை கூட்டுவதன் மூலமாக அவனிடம் உள்ள மரண பயத்தை போக்கிவிட முடியாது. ஒரு மனிதனை ஆரோக்கியமாக வைத்திருப்பதன் மூலம் அவனது வாழ்க்கையை மகிழ்ச்சியுள்ளதாக ஆக்கிவிட முடியும். ஆனால் பயமில்லாமல் செய்யாது. பயமற்ற தன்மை ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில்தான் வரும். அதாவது, ஒருவர் தனக்குள் இருக்கும் ஒன்று எப்போதும் இறக்காது என்பதை அவர் தன் உள்ளிருந்து புரிந்து கொள்ளும்போதுதான். இந்த புரிதல் மிகவும் அவசியம். இறவா தன்மையை உணர்வதுதான் தியானம். அதாவது, எனக்குள் இருப்பது இறக்காது. அதனால்தான் உங்கள் உடலுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து அதன் மூலமாக அது வாழ்கிற வரையில் சந்தோஷமாக வாழும். அதே சமயம் உங்களுக்குள் இருப்பதை அறிந்து மரணம் உங்கள் வாசலில் வந்து நின்றால் கூட நீங்கள் பயப்பட போவதில்லை. அந்த உள் புரிதல்தான் பயமற்ற தன்மை. தியானம் என்பது உள்ளிருந்து, தியானம் என்பது வெளியே இருந்து. பிறகு நீங்கள் மருத்துவ விஞ்ஞானத்தை ஒரு முழுமையான விஞ்ஞானமாக ஆக்கலாம். என்னை பொறுத்தவரையில் தியானமும் மருந்தும் ஒரே விஞ்ஞானத்தின் இரு முனைகள். அவற்றை இணைக்கும் தொடர்புதான் காணவில்லை. இப்போது மெதுவாக மெதுவாக அவை ஒன்றுக்கொன்று நெருங்கி வருகிறது. இன்றைக்கு அமெரிக்காவில் பல பெரிய மருத்துவமனைகளில் ஒரு வசியக்காரர் ஹிப்னோட்டிஸ்ட் அவசியமாகிவிட்டார். ஆனால் வசியம் என்பது தியானம் அல்ல. ஆனாலும் இது நல்ல துவக்கம். மனிதனின் உணர்வுகளுக்கு ஏதாவது செய்தாக வேண்டுமென்கிற புரிதல் இருப்பதையே இது காட்டுகிறது. அதாவது, உடலுக்கு மட்டும் சிகிச்சை அளித்தல் போதாது என்பதை. நான் நினைக்கிறேன், இன்று ஒரு வசியக்காரர் மருத்துவமனைக்குள் நுழைந்தால் நாளை ஒரு கோயிலே நுழையும். சற்று தாமதமாக வரும், எப்போதாவது வரும், ஆனால் அதற்கு நேரமாகும். பிறகு வசியக்காரருக்கு பின் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஒரு யோகா தியான இலக்காக இருக்கும். அது நடக்க வேண்டும். பிறகு நம்மால் மனிதனுக்கு முழுமையாக சிகிச்சை அளிக்க முடியும். உடலை மருத்துவர்கள் கவனித்துக் கொள்வார்கள், மனதை மனோதத்துவ நிபுணர்கள் பார்த்து கொள்வார்கள், ஆன்மாவை யோகாவும் தியானமும் பார்த்து கொள்ளும். மனிதனை முழுமையாக மருத்துவமனைகள் ஏற்றுக்கொள்கிற நாளில் மொத்தமாக பிறகு அவனுக்கு அப்படியே சிகிச்சை அளித்தால் அதுதான் மனித இனத்திற்கு மகிழ்ச்சியான நாள். அந்த கோணத்தில் யோசியுங்கள் என்று உங்களை கேட்கிறேன். அதன் மூலமாக அந்த நாள் விரைவில் வரட்டும். அன்பாகவும் அமைதியாகவும் என் பேச்சை கேட்டதற்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். இறுதியாக உங்களுக்குள் இருக்கும் கடவுளை வணங்குகிறேன். என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓசோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.